हलो फ्रेंड्स वेलकम टू पिंकीज किचन रेसिपी எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாச்சு நாங்க வீடியோ போட்டு சோ இன்னைக்கு நான் இந்த வீடியோல உங்களுக்கு டிப்ஸ் தான் கொடுக்க போறேன் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் குயிக்கா எப்படி வித்தியாசமா பண்றது ப்ளஸ் இன்னொரு டிப்ஸ் என்ன கொடுக்க போறேன்னா கிரே ஹேர் அதாவது இளநர முடி நிறைய பேர் அதனால அந்த ப்ராப்ளம்னால சஃபர் ஆகுறாங்க சோ அந்த இளநர முடிக்கு ஆக்சுவலா மெடிக்கல் படி பாத்தீங்கனா ட்ரீட்மென்ட்டே கிடையாது நீங்க ஸ்கின் டாக்டர் கிட்ட போனா கூட அவங்க நிறைய விட்டமின் டேப்லெட் கீரலா சாப்பிட சொல்லுவாங்களே தவிர அதுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு வந்து கிடையாது ஆனா நான் சொல்ற டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனா கண்டிப்பா அந்த இளநர வந்து கருப்பாவும் மாறும் அது தடுக்கவும் முடியும் சோ இது நான் வந்து நிஜமா எங்க ஃபேமிலில வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாத்துட்டாங்க சோ அத தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் சோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்நாக்ஸ் என்னன்னு பாத்துக்கலாம் உருளைக்கிழங்கு போண்டானா தெரியும் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது பட் நான் சொல்றது தான் நீங்க போண்டான்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல நான் வந்து பொட்டட்டோ எல்லாம் நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க நல்லா மேஷ் பண்ணிட்டு அதுல தேவையான அளவுக்கு உப்பு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு அதுல கடுகு போட்டுட்டு உளுந்த பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி போட்டுருங்க கொஞ்சமா கருவேப்பிலை கொஞ்சமா மல்லி இலை இவ்வளத்தையும் நல்லா தாளிக்கிறதுக்கு போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் சோ இப்போ இத வந்து அப்படியே அந்த உருளைக்கிழங்குல இந்த எண்ணெய் தாளிச்சிருக்கோம் இல்லையா அதை அப்படியே கொட்டிட்டு நல்லா உருளைக்கிழங்கு அந்த எண்ணெயில mix பண்ணி நல்ல பால் மாதிரி ரவுண்டா எடுத்துக்கணும் சப்பாத்தி மாவு எடுக்கிற மாதிரி அதை வந்து கையில வச்சு இப்படி வடை மாதிரி நல்லா பிளேட் மாதிரி இப்படி தட்டிக்கோங்க நல்ல பெருசா இல்ல நீங்க உருட்டுக்கட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு முட்டை இருக்கு இல்லையா நல்லா வேக வச்சுட்டு அதை நடுவுல வச்சுக்கோங்க அந்த உருளைக்கிழங்குக்கு நடுவுல வச்சு உருளைக்கிழங்கு நல்லா பாலா பண்ணிட்டு டீப் ஃப்ரை பிரெட் கிராம்ஸ் வேணும்னா நீங்க தடவிக்கலாம் எக் டிப் வேணா பண்ணிக்கலாம் அதாவது முட்டையில முக்கி பிரெட் கிராம்ஸ் பண்ணி எண்ணெயில பொரிச்சுக்கலாம் இல்ல வெறுமையா அப்படியே அந்த பால் அப்படியே உருட்டிட்டு வெறுமையாவே நீங்க பிளேனா டீப் ஆயில்ல போட்டு நீங்க என்ன பண்ணலாம் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் யூஸ்வலா வந்து பொட்டட்டோ எக் ரெண்டுமே குழந்தைங்களுக்கு பிடிக்கும் இது வந்து ரொம்ப குயிக்கான ஒரு ஸ்நாக் நல்ல டேஸ்டியாவும் இருக்கும் எல்லாருமே உருளைக்கிழங்கு தனியா அந்த பால் பண்ணி சாப்பிட்டுருப்போம் முட்டை தனியா போண்டா பண்ணி சாப்பிட்டுருப்போம் ஆனா இது இந்த மாதிரி கலந்து நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணீங்கன்னா டிஃப்ரெண்டாவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டா பிள்ளைங்களுக்கு பிடிச்ச ரெண்டு வெரைட்டியும் ஒரே டிஷ்ல வந்துடும் சோ கண்டிப்பா இது ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு நிச்சயமா இது பிடிக்கும் நம்புறேன்னா அடுத்தது கீழே எப்படி இருந்துன்னு ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க நெக்ஸ்டா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரே ஹேர் இல்ல நிறைய டிப்ஸ் சொல்ல போறேன் மெயினா ஆம்லா அதாவது நெல்லிக்காங்க அந்த நெல்லிக்காவை வந்து பச்சையாவே எல்லா நெல்லிக்காவும் எடுத்துக்கோங்க நடுவுல இருக்க கொட்டையை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு வெளியில இருக்கிறதெல்லாம் நல்லா பொடி பொடியா நறுக்கி எடுத்துக்கோங்க மிக்சி ஜார்ல போட்டு அப்படியே நம்ம அரைக்க போறோம் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு அஞ்சு இருந்தா கூட போதும் இல்ல நிறைய இளநரை இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா 10 to 15 எடுத்துக்கோங்க இல்ல நீங்க நிறைய 20 கூட எடுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அதிகமா எடுக்கிறதுனால எல்லாத்தையும் நல்லா மிக்சியில போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி சார் எடுத்துக்கணும் நம்மளுடைய ஃபில்டர் இருக்கு இல்லையா அதாவது டீ அரைக்கிற ஃபில்டர் அந்த ஃபில்டர் இல்லைன்னா இதை துணியில கூட வச்சு நீங்க சார் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அந்த நெல்லிக்காய் சார் வந்து ரெடி ஆயிட்டு அந்த ஜூஸ் அப்படியே நீங்க தலை ஃபுல்லா எண்ணெய் எப்படி அப்ளை பண்றோம் குளிக்கிறதுக்கு அதே மாதிரி எல்லா அந்த ஒயிட் ஹேர் பிளஸ் நம்ம அந்த முடி ஸ்கல் எல்லா இடமும் நல்லா மசாஜ் கொடுத்து நம்ம நல்லா தேய்ச்சிக்கணும் தேய்ச்சிட்டு நம்ம ஹாஃப் அன் அவர்ல இருந்து 1 hour இல்ல 2 hour வரைக்குமே நம்ம என்ன பண்ணலாம் நல்லா ஊற வச்சுட்டு நார்மலா நம்ம எப்படி குளிக்கிறோமோ அதே மாதிரி குளிச்சிடலாம் இல்ல நீங்க எண்ணெய் வைக்கிறீங்க இல்லையா குளிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுட்டு அதுக்கு மேல கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இதை தடவிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஸோ இல்லை நீங்கள் எண்ணெய் இல்லாமல் பிளெயினாக இதை மட்டும் தடவிட்டோம் நீங்கள் வாரத்தில் ஒரு 3 times கூட நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணி குளிக்கலாம் இல்லை எப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களோ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் செகண்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிச் கார்ட் அதாவது பீர்க்கங்காய் நம்ம சாம்பாருக்கெல்லாம் போடுவோம் இல்லையா பீர்க்கங்காயின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் இருக்கும் ஸோ அந்த வந்து நீங்கள் ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க நல்லா கொஞ்சம் ட்ரை ஆனதும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஆயில் இருக்கலாங்க நல்லா ட்ரை ஆகணும் அதில் வாட்டர் இருக்கக்கூடாது எண்ணெய் நம்ம எந்த எண்ணெய் யூஸ் பண்ண போறோமோ அந்த எண்ணெயில இந்த பீர்க்கங்காயை வந்து நம்ம அப்படியே போட போறோம் போட்டுட்டு சன்லைட்ல நம்ம வைக்க போறோம் சன்லைட்ல வச்சு ஒரு 2 days 3 days நம்ம சன்லைட்ல நல்லா வைக்க போறோம் வச்சுட்டு பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஆயிலோட கலர் இருக்கு இல்லையா அது வந்து சேஞ்ச் ஆயிருக்கும் ஸோ இந்த ஆயில் கலர் சேஞ்ச் ஆகி இந்த ரிச் கார்டு அதாவது பீர்க்கங்காயில் உள்ள எல்லா ரசும் வந்து அதுல இறங்கியிருக்கும் அண்ட் அதை வந்து நீங்க தலைக்கு அப்ளை பண்ணாலும் அந்த வெள்ளை முடிக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும்
சோ இந்த ரெண்டுமே உங்களுக்கு கிரே ஹேர்க்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் தோற்றத்துக்கு நம்ம அதிகமா முக்கியத்துவம் கொடுக்க தேவை இல்ல எல்லாருமே உள்ளான மனிதனை தான் பார்க்கணும் உள்ள உள்ள மனுஷங்க தான் எவ்வளவு அழகா இருக்காங்க அவங்க குணநலங்கள்ல அதுதான் ரொம்ப முக்கியம் இருந்தாலும் இளநரங்கிறது சின்ன வயசுல இருக்குறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அது வெளியில சங்கடமா இருக்கும் சோ அதுக்கு நீங்க எந்த গিলட்டியா ஃபீல் பண்ண தேவையே இல்ல இயற்கையா உள்ள ஒரு கலர் அப்படி நீங்க நினைச்சுக்க வேண்டியதான் நிறைய பேருக்கு பிரவுன் ஹேர் இருக்குது சோ கலர் பண்ணிக்கறாங்க சோ அதே மாதிரி நீங்க இளநரிய ஒயிட் அப்படி நினைச்சுக்க வேண்டியதான் அத நினைச்சு கொஞ்சம் கூட நீங்க গিলட்டி கான்ஷியஸ் வர கூடாது பட் இருந்தாலும் நீங்க நேச்சுரலா Black ஆக்கணும்னு விரும்பினீங்கனா இந்த டிப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணலாம் கிரே ஹேர் குள்ள டிப்ஸ் டிப்ஸ் எல்லாமே நான் எங்க வீட்ல ட்ரை பண்ணதுதான் சோ இது தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் வேணும்னா கேளுங்க நான் கீழ உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேளுங்க நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன் நெக்ஸ்ட் வீடியோல until then bye from pinky's kitchen recipe pinky's kitchen recipe வந்து ஆல்ரெடி feel the joy of peace சேனல்ல நான் நிறைய ரெசிபீஸ் போட்டுருக்கேன் பட் இப்போ இது வந்து செப்பரேட் பண்ணி நான் தனியா குக்கிங் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன் Thank you so much for watching my channel keep watching for more videos see you in the next video until then bye from pinky's kitchen recipes